ഇവിടെ കൗണ്ടർ വീട് എങ്ങേരിക്ക് எவ்வளவு திமிரு பாத்தீங்களா சார் அவனால தான் அப்பவே சொன்ன வேண்டாம் வேண்டாம்ட்டு வாங்க போலாம் சார் வாங்க முடிக்கோ ஆ நான் உங்களுக்காக தான் இங்க வந்தது கவுண்டர் வீடு எங்க இருக்கு நீ என்ன செவுடா ஆ இப்படா கவுண்டர்ங்கிறது நீங்க தானோ நான் தாங்க நீங்க ஆ உங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லி அரசாங்கம் எங்களை இங்கே அனுப்பிருக்கு இது இங்கே நோக்கியால் இந்த ஒன்றும் இந்த பிரச்சனை ஐயா எங்க பிரச்சனை இனிமேல் யாராலும் தீர்க்க முடியாதுங்க ஐயா எங்க உடம்பு மனசு ரணப்பட்டு போச்சுங்க ஐயா இந்த ரணத்துக்கு மருந்து வேணுமெங்கில் நான் பரையினது நீங்கள் கேட்கணும் உண்மையை ஒழிக்காம அவர்கிட்ட சொல்லிடணும் என்ன சொன்னாலும் போனது திரும்பி வரப்போறது இல்லைங்க ஐயா பின்ன பெரியவரை நான் நேரம் விஷயத்துக்கு வரோம் காட்டில் இருக்கிற சரக்கெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்கே சொல்லுங்க உங்க ஆளுங்க கிட்ட என்னென்ன இருக்கு எங்கெங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொல்லணும் நாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டா பின்ன கேஸை முடிச்சிடலாம் ஐயா எங்க வாழ்க்கை இப்ப நீங்க கண்ணு முன்னாடி பாக்குறீங்க அப்ப கூட உங்களுக்கு புரியலீங்களா அவ்வளவு சுலபமா காத்திருக்கிறது எல்லாத்தையும் இந்த பாரஸ்ட் ஆபீசர்களை மீறி போலீஸ்காரர்களை மீறி கொண்டு வர முடியும்னா நாங்க இப்படி வாழணுங்கிற அவசியமே இல்லைங்கய்யா பணத்தை அமைக்க வச்சுட்டு நடிக்க கூட செய்யலாம் இல்லையா ஐயா யார் சார் நடிக்கிறது தப்பு பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறது உங்களை மாதிரி ஆளுங்க தான் எவ்வளவு பெரிய கொடுமை அனுபவிச்சுட்டு எங்க பொண்ணுங்க மெல்லவும் முடியாம முழுகவும் முடியாம அவஸ்தைப்பட்டு இருக்கோம் சரி எல்லாம் சொன்னா தானே எங்களுக்கு தெரியும் இல்லையா இதாரு என் பொண்ணுங்கய்யா இந்த ஊர்ல பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கள்ல என் பொண்ணும் சேர்ந்துதான் சார் சும்மா அழுது பொய்ய மெய்யாக்க பாக்காதே ஐயா கெட்டு போயிட்டாங்கன்னு யாராவது பொய் சொல்லுவாங்களா ஐயா பாச்சாட்டி பொண்ணு கெட்டு போறது பொய்யுங்களா உங்களுக்கு நல்லாவே நடிக்கிறீங்க உங்களை பத்தி எல்லா ஆபீசரும் நிறையவே சொன்னாங்க எல்லாம் விசாரிச்சுட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம் ஐயா எங்களை வார்த்தையால கொள்ளாதீங்க ஐயா சார் இந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரியும் அம்மா ஏமா அவங்க உன்னை கூட்டிட்டு போய் எங்க வச்சு என்ன விசாரிச்சாங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னீங்க முடிக்கும் இதுதான் சாட்சி